பெருந்துறை சிப்காட் வளாகத்தில் உள்ள தொழிற்சாலைகளில் இருந்து வெளியேறும் கழிவுநீரால் நிலத்தடி நீர்மட்டம் பாதிக்கப்படுவதுடன் பொதுமக்களுக்கு புற்றுநோய் பாதிப்பு ஏற்படுவதாக கிராம மக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். இதுகுறித்த செய்தி தொகுப்பை தற்பொழுது காணலாம். ஈரோடு மாவட்டம் பெருந்துறையில் 2300 ஏக்கரில் சிப்காட் தொழிற்பேட்டை வளாகம் செயல்பட்டு வருகிறது. கடந்த 1996 ஆண்டில் தொடங்கப்பட்ட இந்த வளாகத்தில் தற்போது 200 மேற்பட்ட தொழிற்சாலைகள் இயங்கி வருகின்றன. இவற்றில் 50 மேற்பட்ட சாய ஆலைகளும் 10 மேற்பட்ட தோல் தொழிற்சாலைகளும் செயல்பட்டு வருகின்றன. சாய ஆலைகள் மற்றும் தோல் தொழிற்சாலைகளிலிருந்து கழிவுநீர் முறையாக சுத்திகரிக்கப்படாமலேயே வெளியேற்றப்படுவதாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. இதனால் நிலத்தடி நீர் பாதிக்கப்படுவதாகவும் புற்றுநோய் உள்ளிட்ட பாதிப்புகள் ஏற்படுவதாகவும் கிராம மக்கள் புகார் தெரிவிக்கின்றனர். சிப்காட்டில் வந்து பார்த்தீங்கன்னா எந்த கம்பெனியுமே வந்து முழுமையாக அந்த சாய தண்ணிகளை வெளியேற்றுறதே இல்லை. அவங்க முறை இல்லாமல் எல்லாம் போர் போட்டு விட்டுறாங்க. அந்தந்த கம்பெனிகளில் விவசாயம் பண்ணுறன்ற பேரில் பாத்தி கட்டி அந்த பாத்தியில் அந்த தண்ணிகளை விட்டுறாங்க. இதனால் வந்து பெரிய அளவுக்கு எங்கள் ஊரில் இருக்கக்கூடிய நீர்மட்டம் நீர் வளம் எல்லாமே கெட்டு போச்சு. தொழிற்பேட்டை தொடங்கப்பட்ட போதே தொழிற்நகரமாக மாற்றப்படும் என்றும் எதிர்காலத்தில் இளைஞர்களுக்கு வேலைவாய்ப்பு கிடைக்கும் என்றும் ஆசிவார்த்திகள் கூறப்பட்டதாக கிராம மக்கள் தெரிவிக்கின்றனர். முதல்ல ஆரம்பிக்கும் பொழுது என்எஸ்என்லி சிப்காட் வளாகம் ஆரம்பித்தாங்கன்னா உங்களுக்கு வந்து இண்டஸ்ட்ரியல் ஏரியா, அதாவது ஐடி ஃபீல்டு, எலக்ட்ரானிக் சிட்டி, ஓசூர் பெங்களூர் மாதிரி ஒரு பெரிய எலக்ட்ரானிக் சிட்டி ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கனவை வந்து மக்கள் மனசில் விதைச்சு இந்த மாதிரி உங்களுக்கு தொழிற்சாலைகள்லாம் வரப்பொழுது உங்களுடைய நிலங்கள் பக்கத்தில் இருக்கிற நிலங்கள்லாம் வந்து அதிகபட்சமான ஒரு வேல்யூ ஆக போகுது. உங்கள் குழந்தைகளுக்கு படித்த குழந்தைகளுக்கு எல்லாத்துக்கும் வந்து அதிகப்படியான வேலை வாய்ப்பு இங்கேயே கிடைக்க போகுது. வேறு பக்கம் நாம் போய் எங்கேயும் போய் அந்த வேலையை தேடணுங்கிற அவசியம் இல்லை அப்படிங்கிற ஆசை வார்த்தையை காட்டி நான் அவங்கிட்டு இருக்கிற விவசாயிட்டு இருக்கிற நிலத்தையெல்லாம் அந்த அரசு நிர்ணயித்த விலைக்கு வந்து மக்கள் கொடுத்துட்டு இப்போ கிட்டத்தட்ட எல்லாமே வெளியேறிட்டாங்க. இந்த ஆலையால் அண்மை காலத்தில் 18 பேர் புற்றுநோயால் உயிரிழந்ததாக பொதுமக்கள் கூறுகின்றனர். மேலும் பலருக்கு புற்றுநோய் பாதிப்பு உள்ள நிலையில் முதலமைச்சர், சுற்றுச்சூழல் துறை அமைச்சர் என பலரிடம் புகார் அளித்தும் நடவடிக்கை எடுக்கப்படவில்லை என பொதுமக்கள் புகார் தெரிவிக்கின்றனர். அரசு உரிய நடவடிக்கை எடுக்காவிட்டால் 18 கிராமங்களைச் சேர்ந்த மக்களை திரட்டி போராட்டம் நடத்தப்படும் என்று கிராம மக்கள் எச்சரிக்கை விடுக்கின்றனர். இதனால எங்கள் குழந்தைகள்லாம் ரொம்ப பாதிக்கப்படுறாங்க. இதனால மக்கள் வந்து நிறைய பேர் புற்றுநோயால் பாதிக்கப்பட்டிருக்கிறாங்க. 18 பேர் இறந்துருக்கிறாங்க. இன்னும் பல பேர் வெளியில் தெரியாமல் சிகிச்சை பெற்றுட்டுருக்கிறாங்க. இதனால வந்து நாங்கள் ஆட்சி கவர்மெண்ட்டிட்ட சொல்லி எந்த இதுவும் நடவடிக்கை எடுக்கலை. இன்னும் இப்போ எடுக்கலைன்னா இதுக்கு மேலே ரொம்ப போராட்டம் பண்ணலான்ட்டு இருக்கிறோம். 18 கிராம மக்களை அழைத்து பெரிய போராட்டம். ஏற்கனவே ஸ்டெர்லைட் ஆலைக்கு எதிராக தீவிர போராட்டம் நடைபெற்று வரும் நிலையில் இந்த விவகாரத்தில் அரசு உரிய கவனம் செலுத்த வேண்டும் என்பதே அனைவரின் எதிர்பார்ப்பாக உள்ளது. நியூஸ் 18 தமிழ்நாடு செய்திகளுக்காக ஈரோட்டில் இருந்து அருண்.